கோவில்பட்டி அருகே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இழுப்பையூரணி பகுதியில் உள்ள கிடங்கில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து சுமார் ஆறு லட்சம் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பதுக்கலில் ஈடுபட்ட ராகேஷ் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்